எவ்ரிவான், உங்கள் அனைவருக்கும் எனது ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் ஜஸ்ட் ஒரு கேஷுவலான ஈத் ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களோட ஈத் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த விலாக் வந்து ஈதுக்கு ப்ரீவியஸ் டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஹஜ் பெருநாளுக்கு மொதல் நாள் வந்து ஃபாஸ்டிங் எல்லாருமே இருப்போம். நோவு திறக்கிறதுக்காக நான் வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் வந்து டீட்டெயில் ரெசிபியாக நான் எதுவுமே இதில் காமிக்கல. இது ஒரு விலாகுங்கிறதுனால ஜஸ்ட் நான் அப்படியே எடுத்திருக்கேன். நோம்பு திறந்துட்டு நல்லா ஜில்லுன்னு குடிக்கிற மாதிரி சப்ஜாவதை கடல் பாசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்க்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே நோம்பு கஞ்சும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம எத்தனை தான் வெரைட்டியாக ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாலும் இந்த நோம்பு கஞ்சிக்கு ஈடு இணையே வராது. அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணி கடல் பாசியும் செஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். சமோசா, அது கூட பேரிச்சம்பழம், சிக்கன் நகட்ஸ் இதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஈதுக்காக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்காக 3 லேயரில் 3 ஃப்ரூட்ஸ் வச்சு நான் வந்து கடல் பாசி ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் நோம்பு திறக்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஐட்டங்கள். இந்த 3 லேயர் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ண கடல் பாசி ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதோடு நாங்களும் நல்லபடியாக நோம்பு திறந்து முடிச்சிட்டோம். அடுத்த நாள் ஈதுங்கிறதுனால வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. மார்னிங்லேயே நான் கிளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபாஸ்டிங்கை வச்சுட்டு ரொம்பவே டயர்டாக இருந்தது. என்னால் வந்து ஃபுல்லாக வந்து பண்ண முடியல. அதுக்கப்புறம் நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எல்லா வேலையும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஈதுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நைட்டே வந்து ப்ரீ பிளானாக முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் பொண்ணு சேர்ந்து வீடெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து மெஹந்தி போட்டுட்டு இருந்தாங்க. படுக்கிறதுக்கே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. பொண்ணு வந்து அவங்களாவே மெஹந்தி ரொம்பவே அழகாகவே போட்டுக்கிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் எல்லோரும் 4:30 ஈதுக்காக எந்திரிச்சிட்டு ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு எங்களோட வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கீழே எவ்ரிடே மார்னிங் வந்து ஒரு குயில் வந்து கூவிட்டே இருக்கும். அது அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. மார்னிங் எந்திரிச்சு வந்தோன்னே ஃபஸ்ட்டு கேட்குற சவுண்டு வந்து அந்த குயிலோட சவுண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா இஞ்சி ஏலக்காயெலாம் போட்டு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான மசாலா டீ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த டீ குடித்ததுக்கப்புறம் தான் வேலையே ஓடுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே எனர்ஜியாக நமக்கு ரொம்பவே சுறுசுறுப்பை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வேலை செய்வே இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது. இப்போ சூப்பராக நமக்கு டீ வந்து ரெடி ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் அந்த டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களோட வேலையை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7 மணி போல் பார்த்தீங்கன்னா வானம் நல்லா இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட்டே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சில்லுன்னு. இந்த வருஷம் பெருநாள் பார்த்தீங்கன்னா ஹஜ் பெருநாளாக இருக்கட்டும் நோம்பு பெருநாளாக இருக்கட்டும் பள்ளியில் போய் எங்களால் தொழ முடியல கொரோனானால். ஆனால் வந்து இந்த ஹஜ் பெருநாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தாங்க பள்ளியில் தொழுகிறதுக்கு. நாங்கள் அப்ளை பண்ணோம் பட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் எல்லோரும் இந்த தடவை வீட்டில் தான் தொழுகிற மாதிரி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 தொழுகை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இன்றைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் என்ன செய்யப்படுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாலரும் சிக்கன் கறியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புலாவ் ரைஸ் அதுக்கப்புறம் ஷீர்குருமா வட்டலப்பம் இது தான் இன்றைக்கி பண்ணலான்ட்ருக்கேன். இந்த சிக்கன் கறி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா டிஃபன் ஐட்டுக்குமே ரொம்பவே சூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியாணி எல்லா புலாவ் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் விட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. வாசமும் நல்லா கமகமன் வருது. இப்போ அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கோகோனட் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். கோகோனட் மில்க் சேர்க்கறதுனால நல்லா ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா வந்து கறியும் வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ நமக்கு ஈத் ஸ்பெஷல் ஷீர்குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு ரெசிபியுமே நான் எப்படி செய்கிறதுன்னு தனியாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த பெருநாளைக்கு புதுசாலாம் நாங்கள் ட்ரெஸ் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஏற்கனவே வாங்கின ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸையும் நாங்கள் வந்து பெருநாளைக்கு உடுத்திக்கிட்டோம். இப்போ ஒரு 5-6 மாதமாகவே கொரோனானால வீட்டை விட்டு வெளியில் யாரும் நாங்கள் போகிறதில்ல. இப்போ எங்களுக்கு கடைங்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் பெருசாக போய் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு தொழுவைக்கு ரெடி ஆகிட்டோம். தொழுவை போகிறதுக்கு முன்னாடி ஊதுபத்தி கொஞ்சம் ஊதுலாம் போட்டிருந்தேன். ஒவ்வொரு ஈது பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியும் கொஞ்சம் பேரிச்சம்பழமும் கொஞ்சமாக ஜம்ஜம் தண்ணியும் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுப்பேன்.
அதோட நாங்கள் தொழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து பெருநாள் தொழுகை வந்து வச்சாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் என் பசங்களும் வந்து தொழுதோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குரான் ஓதிக்கிட்டு இருந்தோம். குரான் ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவியில் வந்து தொழுகையோட சிறப்பு நிகழ்ச்சியெலாம் வந்து லைவாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜாலர் தான் இப்போ ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஜாலர் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான வட்லப்பும் செஞ்சுருக்கேன். வட்லப்பமே இல்லாத பெருநாள் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொழுது முடித்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இந்த வட்லப்பம் தான். இந்த ஜாலர் ரெசிபியும் வட்லப்பம் ரெசிபியும் நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியுமே. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பக்கத்தில் இருக்க என்னோடய சைனீஸ் நெய்பருக்கும் அதுக்கப்புறம் என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கறதுக்காக சேர்த்து தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் முதல்ல அவங்க வீட்டுக்கெலாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட உட்காந்தோம். சாப்பிடும்போது ஒரு 10:30 ஆயிடுச்சு. இந்த ஷீர்குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் நான் தனித்தனி வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஜாலரும் சிக்கன் கறியும் சேர்த்து சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் வட்டலப்பம் சொல்லவே வேணாம், அதோடய டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடல் பாசி எல்லாமே ரொம்பவே சூப்பராக அன்றைக்கி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக நான் வந்து புலாவ் ரைஸும் பண்ணியிருந்தேன். நான் இன்றைக்கி பண்ண இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பயங்கர அமேசிங்காக இருந்தது. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, கிளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஜும்மா ப்ரேயர் டைம் வந்துருச்சு. அதோடு நாங்கள் சேர்ந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஜும்மா தொழுவையை முடித்தோம். முடிச்சதுக்கு அப்புறமா லஞ்ச் டைம் வந்துருச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் எதுவும் வீட்டில் எதுவுமே நான் ரெடி பண்ணல. ஏன்னா ரொம்பவே எனக்கு டயர்டாக இருந்துச்சு, கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால் நாங்கள் கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடையில் வந்து என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு செட்டாக கொடுத்துருந்தாங்க, மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறம் தால்ச்சா. தால்ச்சா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபிர்னி கஞ்சியும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணியோட பெஸ்ட்டு காம்பினேஷன் சொன்னிங்கன்னா அது கத்திரிக்காய் பச்சடி தான். கத்திரிக்காய் பச்சடியும் வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைஸ்லாம் நல்லா உதிரி உதிரியாக நல்ல வாசமாக சூப்பராக பசங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உரப்புலாம் ரொம்ப கம்மியாக, மசாலாலாம் ரொம்ப கம்மியாக போட்டு வீட்டில் செய்கிற மாதிரியே செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஃபிரணி கஞ்சும் நல்லா இருந்துச்சு. ஈ
ஈவினிங் ஒரு 6:00 போல் வீட்டுக்கு கீழே உள்ள ப்ளே க்ரௌண்டுக்கு வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். பசங்களுக்கு பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு 5-6 months நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயுமே போகலை, ப்ளே க்ரௌண்டுக்கு எங்கேயுமே போகல. பசங்க ஃபுல்லாக வீட்டில் டிவி பார்த்துட்டு அப்படி தான் அவங்க பொழுது போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக கீழே போயிருந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு பசங்களுக்கு நிறையா வந்து ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது கொடுத்ததுக்கு கூட டைம் இல்லை, நாங்கள் இந்தியா போயாச்சு ஹாலிடேக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகல. நேற்று ஸ்டோர் ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தேன், பசங்கள்கிட்ட காமிச்சோன்னா பயங்கர குஷியாகிட்டாங்க. ரொம்பவே ஹாப்பியாக அந்த கிராக்கர்ஸ்லாம் வச்சு கொளுத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க 5 months வீட்டை விட்டு வெளியிலே போகவே இல்லை, இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த ஈத் விலாக் வந்து உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.